தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான விடயத்தை பற்றி தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் அதற்கு முன்னாடி சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்லையும் இதே விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு அதிகபட்சமாக யாரும் வந்து பார்த்திங்கன்னா அதை பதிவிடுறது கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து இதை சொல்லி ஆகணும் இல்லையா நமக்கு கடமை இருக்குது அதனால் நம்ம வந்து அதை பதிவு செய்தே ஆகணும் சீமான் அவர்கள் வந்து ட்விட்டரில் வந்து அன்பில் மகேஷ் அவர்களையும் மு ஸ்டாலின் அவர்களையும் வந்து டேக் பண்ணி ஒரு விஷயத்த பதிவிட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா மாணவ செல்வங்களின் நலனை கருதி தமிழ்நாடு அரசு பள்ளிகள் திறப்பினை பதினைந்து நாட்கள் தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையை அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கிறார் அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்று முதல் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது தாங்க முடியாத வெயில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கொரோனா தொற்று பரவலுக்காக நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவசரமாக பள்ளிகளை திறந்து மாணவ செல்வங்களை வாட்டி வதைக்க நினைக்கிறதுங்கிறது ஒரு கண்டனத்திற்குரிய விடயம் உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் புவி வெப்பமடைதல் மற்றும் மாறி வரும் பருவநிலை காரணமாக கோடை மற்றும் குளிர்காலங்களில் நிலவும் மாதங்களில் அண்மை காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறாரு கோடைக்காலம் நீண்டும் குளிர் மற்றும் மழைக்காலங்கள் குறைந்து வருவதோடு கோடைக்காலத்தை தாங்க முடியாத அளவிற்கு வெப்பம் வந்து இருக்கு கோடை வெப்பத்தில் இருந்து தப்பிக்க முடியாமல் வயது நிரம்பியவர்களே திணறி வருவதன் காரணமாக வாய்ப்புள்ள பல தனியார் நிறுவனங்கள் வீட்டிலிருந்து பணிபுரியவும் அனுமதித்திருக்கு அது மட்டுமன்றி கொரோனா தொற்று நோய் பரவலும் கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வருது ஆனால் இதை எதையுமே கொள்ளாமல் மாணவர்களுடைய சேர்க்கை என்ற பெயரில் பகற்கொள்ளையில் ஈடுபடும் தனியார் பள்ளிகளின் வற்புறுத்தலுக்கு அடிபணிந்து தமிழ்நாடு அரசு ஜூன் ஒன்று முதல் பள்ளிகளை திறக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறது வந்து ஏற்கவே முடியாத ஒரு பெரும் கொடுமையாக பார்க்கிறேன் அரசின் சிறிதும் பொறுப்பற்ற இம்முடிவு மாணவர்களின் உடல் மற்றும் மன மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே தமிழ்நாடு அரசு கோடை வெப்பத்தை கொரோனா நோய் தொற்று பரவலையும் கருதிக்கொண்டு மாணவ மாணவியர் நலன் காக்கும் வகையில் பள்ளிகள் திறக்கும் முடிவை தற்போதைய சூழலில் மேலும் பதினைந்து நாட்களுக்கு தள்ளி வைக்க வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருக்காரு இன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பி ஆதித்யநாத் அவர்களுக்கு மாலையிட்டு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு வந்த பிறகு பிரஸ் மீட் வைக்கும்போது அந்த இடத்துலையும் இதே விஷயத்தை பதிவு செய்திருக்காரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ஒரு அன்பு கோரிக்கையை இதை சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விடயங்களையும் அது அரசியல் செய்வதை த தவிர்த்து விட்டு எந்த இடத்துல மக்களுக்கோ ஏதோ ஒருத்தவங்களை தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய தன் இனத்தில் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனையாக கூட வந்துடக்கூடாதுன்னு நினச்சி அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அறிக்கை விடுகிற ஆனால் சீமான் அவர்களுடைய அரசியல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறதோ மறக்காமல் பின்னோடத்தில் பதிவிட்டுருங்க